கிரைஸ்த லார்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். சேனைக்கிழங்கு செடி அல்லது கருணைக்கிழங்கு செடியில் பழம் காய்ப்பதை பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த தாவரம் ஆரேசி குடும்பத்தை சார்ந்தது. சேனைக்கிழங்கு அல்லது கருணைக்கிழங்கு சமையலில் பயன்படுத்துவது யாவருக்கும் தெரிந்தது. சேனைக்கிழங்கு செடியில் பல சிற்றினங்கள் உள்ளன. இந்தியாவில் அமார்போபேலஸ் பியோனிபோலியஸ் என்ற சிற்றினம் அதிகமாக காணப்படுகிறது. பூக்களை கொண்டுதான் சிற்றினங்களை வேறுபடுத்தி அறிய முடியும். இந்த சிற்றினங்களின் பூக்களில் சூல்முடி தட்டையாக காப்பி நிறத்தில் பல மடிப்புடன் காணப்படும். இந்த சிற்றினம் காய்ப்பதில்லை. பூ முழுவதும் அழுகிவிடும். காய்க்க வைப்பதும் மிகவும் கடினம். ஆனால் அமார்போபேலஸ் டைட்டானம் என்ற சிற்றினம் அரிதாக காணப்படும். இந்த செடியில் பூக்களின் சூழ்முடி கூர்மையாக மேல் நோக்கி இருக்கும். மிகவும் பெரிய பூக்களை கொடுக்கும். இதில் காய்களை காய்க்க வைக்கலாம். அதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. இந்த செடியை வளர்க்கும் போது இயற்கையாக வளர்க்கப்பட வேண்டும். களைகளை அகற்றாமல் மற்ற செடிகளுக்கு இடையில் வளர வேண்டும். இந்த தாவரம் 3 வருடங்கள் வளர்ந்த பிறகுதான் ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு செடியில் ஒரு பூ மட்டும் மண்ணிலிருந்து வெளியில் வரும். பூ வந்ததும் பாதுகாக்கப்பட வேண்டும். பூ மலர்ந்ததும் பூச்சிகள் தாக்காதவாறு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க வேண்டும். பின்னர் இதன் பூ மடல்களை கவனமாக பூவின் உட்பாகங்கள் சேதமடையாமல் கத்தியால் அகற்ற வேண்டும். பூவின் மஞ்சரியில் கீழ்ப்பாகம் பெண்பாகங்களும் மேல் பாகத்தில் ஆண் பூக்களும் காணப்படும். ஒரு சிறிய பிரஷை எடுத்து மேல் பாகத்தில் உள்ள ஆண் பூக்களை தேய்த்து பின்னர் அதன் மகரந்த பொடிகளை கீழ்ப்பாகமுள்ள பெண் பூக்களின் மேல் எல்லா பூக்களையும் படுமாறு தேய்க்க வேண்டும். 1 வாரத்தில் மேல் பாகத்தில் உள்ள ஆண் பூக்கள் அழுகிவிடும். கீழ் நோக்கி அழுகாமல் இருக்க நுனியில் வாசலின் தடவ வேண்டும். மீண்டும் 1 முறை பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது நல்லது. பெண் பூக்கள் பெரிதாக தொடங்கும். அதே சமயம் பூவின் கீழ்ப்பாக காம்பு 2 அடி வரை மேநோக்கி வளர்வதை பார்க்கலாம். அவ்வாறாக 7 மாதங்கள் கழித்து காய்கள் முற்றி மஞ்சள் நிறத்திலும் பின்னர் சிவப்பு நிறத்திலும் அழகாக குலைவு ஒன்று காணப்படும். மீண்டும் 2 மாதங்கள் அழுகி போகாமல் மிகவும் அழகாக நிற்கும். ஒரு பழத்தை நசுக்கி பார்த்தால் 1 விதையும் சாறும் இருக்கும். இது இனிப்பு சுவையுடன் காணப்படும். விதைகள் அரிதாகவே முளைக்கக்கூடிய பண்பு உடையது. மேலும் சேனைக்கிழங்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. வனசுரநாதி என்ற பெயரில் சேனைக்கிழங்கு லேகியம் கிடைக்கிறது. இது மூல நோய்க்கு மிகவும் நல்லதாகும். நீங்களும் முயற்சி செய்தால் சேனைக்கிழங்கு செடியில் காய்களை காய்க்க வைக்கலாம். பழுத்து அதை தொங்குவதை நாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.